Welcome to our channel, Taste My Food. Assalamu alaikum. Hello friends, ellara eppadi irukkeenga? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி. இதில் நம்ம டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம், பிரேக்ஃபஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு வந்து காலி ஆகிடும், அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு சப்பாத்தி செய்யவும் சோம்பலாக இருக்கும். என்ன பண்ணலாம் டிஃபனுக்கு சொல்லி நம்ம திங்க் பண்ண டைமில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இது வந்து ஒரு லைட் ஃபுட்டாகவும் இருக்கும். இதில் நம்ம சுத்தமாக எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல, ஸோ பெரியவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம், சின்ன பசங்களும் ரொம்ப இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது இந்த ப்ரிப்பரேஷனை எப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். சேம் அதே கிளாஸில் பாதி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப்பு ரவைனா அரை கப்பு கோதுமை மாவு, அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குங்க. கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நாம் இப்போது தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் தானே மெஷர்மெண்ட் அளந்தேன், ஸோ இதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் சேர்க்குறேன். இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ கொஞ்சம் வார்ம் வாட்டரை ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்காக ரொம்ப கொதிக்கிற தண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இது போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மிக்சரை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கும் போது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். இல்லை நீங்கள் கையிலேயே அடிச்சிக்கிறனா கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. கிரைண்ட் பண்ணி எடுத்ததை சேம் அதே பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் பேட்டர். சேம் டைம் நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி அந்த பேனில் நம்ம ஊற்றும் போது இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக உங்களுக்கு வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறேன். இந்த ஸ்பூனில் தான் நான் சேர்க்குறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆப்ப சோடா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இதில் வினிகர் சேர்க்க போகிறேன். சேம் அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்க போகிறேன். இந்த பேக்கிங் பவுடரும் இந்த வினிகரும் சேர்த்துட்ட பிறகு இந்த மாவை நம்ம வைக்க வேணாம், இமீடியட்டாக நம்ம ஊற்றி எடுத்துடணும். அப்படி நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து செய்கிறதா இருந்தால் எந்த டைமில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு உடனே ஊற்றி எடுத்துருங்க. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேனில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் பேன் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மல் நீங்கள் தோசைலாம் ஊற்றுவீங்க பார்த்தீங்களா, தவா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பேட்டரை, அது வந்து 1.5 கரண்டி எடுத்து நான் ஊற்றுறேன். இந்த பேன் எந்த சைஸோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை. தோசைலாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். எண்ணெய் எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை, எண்ணெய் போடாமையும் சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. 1-5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணலாம். இது வேகத்துக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஜஸ்ட் 1-5 நிமிஷத்துலேயே சூப்பராக உங்களுக்கு வெந்து வந்துடும். நான் 1-5 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மேலே நல்லா ஓட்ட ஓட்டையாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் செம சாஃப்டாக நல்லாயிருக்கும். திருப்பிலாம் இதை போட தேவையில்லை, ஜஸ்ட்டு அப்படியே வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சேம் இதே பேட்டரில் நம்ம நார்மலாக தோசைலாம் ஊற்றி எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தோசை மாதிரி கூட இது செய்யலாம். பட் தோசையை விட நம்ம இந்த மூடி போட்டு குக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
இதே மாதிரி நம்ம சேனலில் டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கோ சேம் டைம் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு லைட்டான ஃபுட்டு கூட. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு விட நைட்டு டின்னருக்கு இதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு லைட்டான ஃபுட்டை சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நான் சட்னி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கறதுனால இது நல்லா சூடாக இருக்கும்போது இதுக்கு மேலே லைட்டாக பட்டரோ இல்லைனா நெய்யோ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் நல்லா அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைனா தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு கோம்போவாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு.